ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிரியர் யூடியூப் சேனல். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்னைக்கு ரெண்டு ஸ்பெஷல் டே. இன்னைக்கு எங்கள் வீட்டுக்காரோட பர்த்டே. காலையில் எழுந்து குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். அப்படியே ரெண்டு மூணு விசேஷங்களையும் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டோம். சரியான முகூர்த்த நாளாக இருந்தது விநாயகர் சதுர்த்தி. அன்னைக்கு 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணிவிட்டு ஒரு டக்குன்னு ஒரு பொங்கல் கேசரி சட்னி சாம்பார் மட்டும் செஞ்சுட்டேன். காலையில் டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தாச்சு. அப்புறமா வந்து நம்ம மதியானம் லஞ்சுக்கே சாமி கும்பிட்றங்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால் வந்து கொண்ட கடலை சுண்டல் அப்புறம் வந்து கொழுக்கட்டை மாவுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் இப்போ கொழுக்கட்டைக்கு தான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். வீட்டிலேயே அரைச்ச கொழுக்கட்டை மாவு தான் இது. பச்சரிசியை கழுவி காய வச்சு மிஷினில் அரைச்சிட்டு வந்து நம்ம பியூராக செஞ்சது. இதை வந்து வறுத்து நான் இப்போ கொஞ்சம் சூடு பண்ணி அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரெடி பண்ண போகிறேன். இப்போ நான் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு இப்போ வெது வெதுப்பான தண்ணியை இப்போ அதில் நான் ஊற்ற போகிறேன். ஊற்றி ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் அதை டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே இருந்தோம்னா நல்லா மாவு வெந்து வந்துடும். இப்போ வந்து ஒரு கப்புக்கு வந்து நான் முக்கால் கப்பு மாதிரி தண்ணி ஊற்றியிருக்கேன். இப்போ எடுத்து பார்த்தோன்னே இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வெந்து வந்திருக்கு. கையிலையும் ஒட்டலை. கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் மாவு, கொஞ்சம் பார்த்து தான் நம்ம இது பண்ணணும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை பிடிக்க ரெடி பண்ணிடலாம். பூர்ணத்துக்காக நான் வந்து எள்ளு வறுத்துக்கிட்டு இருக்கேன். படப்படாமல் வெடிக்கிற சத்தம் கேட்குது பாருங்கள். உங்களுக்கு எள்ளை லைட்டாக வறுத்து ஆஃப் பண்ணிட்டேன். அதை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தேவையான அளவு வெல்லம் வச்சுக்கிட்டு நம்ம மிக்சியில் ஒரு 2 பல்ஸ் விட்டு அரைச்சோம்னா நமக்கு வந்து எள்ளு பூர்ணம் வந்து ரெடி ஆகிடும். ஓரளவுக்கு எனக்கு நான் பருவிட்டுருச்சு. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி பூர்ணம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி வாழை இலையில் வச்சு நான் கொழுக்கட்டையை ரெடி பண்ணிக்கிறேன். இந்தமாதிரி வாழை இலையோடையே நான் வேக வச்சு எடுத்து வச்சுருவேன். இப்போ வந்து வாழை இலையில் வேக வச்சு எடுக்கும்போது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்த்தும் கூட. எள்ளில் செய்கிற கொழுக்கட்டை வந்து ரொம்ப இரும்பு சத்தா மிக்கது. அதனால நான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்து வச்சுருவேன். ஆல்ரெடி எனக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ கொழுக்கட்டை மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. போனோன்னா இது மாதிரி ரெடி பண்ணி நான் எடுத்து வச்சுடுவேன். கொழுக்கட்டை வந்ததும் இப்போ நம்ம சாமி கும்பிட போக வேண்டியது தான். பசங்களும் ரெடி ஆகிட்டாங்க. சாமி படைச்சாச்சு. எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தி இப்படி தான் கொண்டாடணும் நாங்கள். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கார கொழுக்கட்டை, புளி கொழுக்கட்டை, எள்ளு பூர்ண கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை அவள் செஞ்சுருக்கேன். கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் செஞ்சுருக்கேன். ஃபைனலாக எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தி ரொம்ப சிறப்பாகவே நாங்கள் முடிச்சிட்டோம். ரொம்ப சூப்பராக கொண்டாடணும். எங்கள் வீட்டு விநாயகர் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எங்கள் வீட்டுக்காருக்கும் பிறந்த நாளுங்கிறனால ரொம்ப ஸ்பெஷல் டேவாகவே போச்சு இன்னைக்கு. வடை, பாயாசம், கேசரிலாம் வச்சுருக்கேன். அதில் வந்து கம்பு, விளாம்பழம், ஆரஞ்சு பழம், நாவப்பழம், பொறி பொட்டுக்கடலை, அவல் எல்லாமே வச்சுருக்கேன் சாமிக்கு. இதை எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிரியருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.